எல்லாருக்கும் வணக்கம். கொம்பன் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 900 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து இன்னமும் அந்த மண்ணும் கலாச்சாரமும் மாறாமல் அந்த உணர்வுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணப்படமாக இந்த கொம்பன் படம் தமிழ் சினிமாவில் நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பாக இதில் வந்து தயாரிப்பாளர் ஞானவேல் சார் அந்த டார்லிங் படம் கையெழுத்து போடும்பொழுது தான் இந்த படத்துக்கும் என்ன நடிக்க வச்சுருக்காரு. இதில் நான் வந்து ஒரு குணசித்திர கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். முத்தையா அவர் முதல்ல சொன்ன மாதிரி மிகப்பெரிய கடினமான உழைப்பாளி, எந்த விதமான ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் சினிமாவில் நான் வந்து ரொம்ப வருஷமாக அவனை பார்த்துட்ருக்கேன். திண்டுக்கல்லில் வந்து காரைக்குடியில் திண்டுக்கல் சாரதி படம் நான் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது எனக்கு வந்து குட்டி புலி கதை சொன்னார். அன்னையிலேருந்து இவர் எனக்கு தெரியும். இவங்க சொன்ன மாதிரி உண்மையிலே இந்த ஒவ்வொரு நிமிடமும் இந்த படத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு, அவர் மட்டும் இல்லை அவர் கூட இருக்கக்கூடிய கோ இயக்குநர்கள் குறிப்பாக எல்லாருமே பாண்டியன் எல்லாருமே அவர் கூட இருந்து உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து ராஜகிரண் சார், எல்லாரும் சொல்கிறது மாதிரி யதார்த்த நடிப்பினுடைய உச்சம் தமிழ் சினிமாவில் அவர் ஒருத்தர் தான். நந்தா படத்தில் அந்த வீட்டில் சூர்யா சார்கிட்ட தண்ணி அடிச்சுக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு காட்சி, எந்த ஒரு நடிகனும் அது மாதிரி நடிக்கிறதுக்கு முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அந்த படமாகவே இதில் கோவை சரளா மேடம் குறிப்பாக வந்து மனோரமா ஆட்சி விட்டுட்டு போன அந்த இடத்த ஒரு நேட்டிவிட்டியாக அவங்களால், அதாவது கோயம்புத்தூர் ஸ்லாங்கை தாண்டி அந்த தென் மாவட்ட வழக்கு மொழியை வந்து பண்ணுறதுக்கான ஒரு நல்ல கதாபாத்திரம். அடுத்து தம்பி ராமையண்ண, ஒரு மிகப்பெரிய கேரக்டர், கூடவே ஒரு நல்லவனை எப்படியெல்லாம் நாசம் பண்ணலாம், அவனை எப்படிலாம் கெடுத்து விடலாம் அப்படின்னு கூடவே இருந்துக்கிட்டு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நல்ல கதாபாத்திரம் இந்த படத்தில் அவருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், ரொம்ப யதார்த்தமான ஒருத்தர், எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாத ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தில் குறிப்பாக வந்து மகாலிங்கம் பாடி காட்டின அந்த பாட்டை முத முத நான் ஜெகதீஷ் நான் கேட்ட உடனேயே ரெண்டு வாட்டி போட்டு திரும்ப கேட்டேன். கேட்டுட்டு உடனே ஞானவேல் ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அவர் ஹீரோவுக்கும் சொன்னேன் இந்த பாட்டு நிச்சயமாக ஹிட் ஆகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த படம் எல்லா விதத்துலேயுமே எல்லாருமே இதில் ரொம்ப சின்சியராக உழைச்சிருக்காங்க. வேல்ராஜ் சொன்னார், நம்ம மாரிமுத்து இது மாதிரி கையை தொட்டா இருக்கிறதுலலாம் அவர் இருக்காருன்னு. எனக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா, வேல்ராஜ் வந்து பொல்லாதவன் படத்தில் அறிமுகமான காலகட்டத்திலேருந்து நான் அவர் கூட வேலை செஞ்சிட்ருக்கேன். தொடர்ந்து எப்படி முத்தையா ஒரு எனர்ஜியான ஒரு ஆளோ, அந்த மாதிரி வேல்ராஜும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பக்கூடிய ஒரு உண்மையான கலைஞன். அவர் நிச்சயமாக இன்னும் நிறைய இடங்கள் தாண்டி ஆடுகளத்தில் அவருக்கு அந்த தேசிய விருது கிடைக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். அது கிடைக்கல. ஒருவேளை இந்த கொம்பன் படத்தில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது மாதிரி எனக்கு தோணுது. காலங்களும் நேரங்களும் தான் அதை தீர்மானிக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக கார்த்திக் சார், கார்த்திக் சார் கூட அவர் வந்து என்னோடய வயசில் சின்னாள் தான், பட் வந்து நல்ல பக்குவமான ஒரு கதாநாயகன். இவரோட படம் நடிச்சிட்டோம், நமக்குன்னு ஒரு பேர் இருக்குது, வியாபாரம் இருக்குது அப்படிங்கிற எந்த விதமான ஒரு தலக்கணமும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சூர்யா சார் கூட நான் அவங்க அண்ணன் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, 2001 இவங்க அண்ணன் சூர்யா சார் கூட பாலா அண்ணன் அறிமுகத்தில் லொடுக்கு பாண்டியா நான் நடித்தேன். அது என்னுடைய முதல் படம். கார்த்திக் சார் கூட கொம்பன் படத்தில் அவருடைய அண்ணனா ஒரு பங்காளி உடம்பு பங்காளியாக முனியாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறேன். இது என்னுடைய 100வது படம். அந்த முதல் படம் நந்தாவில் எனக்கு வந்து லொடுக்கு பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை இயக்குனர் சுந்தர்சி சொன்ன மாதிரி, ஒரே படத்தில் உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகனாக ஆனவன் நான். அதுக்கப்புறம் இந்த 11 ஆண்டுகளில் நான் 100 படங்கள், இதில் எவ்வளோ ஏற்ற இறக்கங்களை நான் சந்திச்சிருந்தாலும், இந்த தமிழ் சினிமாவில் 100 படங்களில் நடித்த ஒரு நகைச்சுவை நடிகனாக இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிற இந்த தருணத்தில், அதுவும் இந்த கொம்பன் படத்தில் எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிருக்குங்கிற ஒரு சந்தோஷம், இந்த 100 படங்கள் நான் நடிக்கிறதுக்கு
காரணகர்த்தாவாக இருந்த தயாரிப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அந்த 100 இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கும், அந்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த இயக்குநர்களுக்கும், அந்த படங்களை விநியோகம் செஞ்ச விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், இதை சார்ந்த அனைத்து துறை 24 கிராஃப்டுக்கும் நான் இந்த தருணத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக கவிஞர் தனிக்கொடி மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப பாக்கியம் பண்ண ஒரு மனிதர். ஏன்னா உங்களை நீங்கள் பேசும்போது நான் கவனிச்சிலிருந்து நான் கற்றுக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இதே மாதிரி ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இதே சென்னையில் ஈரோடு சவுந்தர் அவர் அறிமுகத்தில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரை சந்தித்து, இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையில் ஏவிஎம் ஜி ரெக்கார்டிங் தியேட்டரில் சரத்குமார் சார் ஹீரோவாக நடித்த நாட்டாமை அப்படிங்கிற படத்துக்கு இதே மாதிரி ஒரு ஓப்பனிங் சாங், நாட்டாம பாதம் பட்டா நல்ல வெள்ளாம வெளையுமடி வெள்ளாம் இருந்தா மாச நாலு மழை பொழியுமடி அப்படின்னு ஒரு பாட்டு பாடிட்டு நம்ம பேர் வரும்னு பார்த்தோம், கடைசியாக வரல. ஆனால் எனக்கு நடக்கலை, உங்களுக்கு நடந்துருச்சு. ஸோ இதுவே நீங்கள் இந்த சினிமாவில் அந்த வெற்றி படிகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் கவிஞர் தனிக்கொடி, நான் வந்து யாருக்கிட்ட எந்த திறமை இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமாக இருந்தால் உடனடியாக அடுத்த நிமிடமே அவங்களுடைய நம்பரை எப்படியாவது தேடி பிடிச்சி அவங்கள பாராட்டுறது என்னுடைய குணாதிசயம். ஏன்னா அந்த பாராட்டுகள் மூலியமாக தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற உண்மையை நான் இந்த நிமிடமும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன். அதே மாதிரி அதுதான் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் ஒரு உத்வேகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் ஒரு யதார்த்த கவிஞர் மட்டுமல்லாது ஆழமான முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு கவிஞராக நான் தனிக்கொடியே பார்க்குறேன். அவருக்கான அறிமுகம் உங்களுக்கு முக்கியமான இடத்துலேருந்து கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு நிலையான இடத்தை வச்சுருக்கக்கூடிய இயக்குனர் பாலா அவர்கள் என்னை போன்று உங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். நான் 100 படங்கள் நான் நடிச்சிட்டேன், நீங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் 100 பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிஞராக வளர்வதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து மீண்டும் சொல்கிறேன், கொம்பன் சராசரியான திரைப்படம் அல்ல. ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய உணர்வுகளினுடைய பிரதிபலத்தை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு பூர்வமான ஒரு படம். குடும்பம், மகன், மகள், மருமகள், மனைவி, மாமனார், சித்தப்பன், மாமன் என்று ஆண்டாண்டு காலமாக 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய நம் தமிழர்களின் உணர்வுகளை பறைசாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன், படிகாசுன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேரக்டரை என்னை கூட்ட டைரக்டர் முத்தையா அவர்களுக்கும், ஸ்டுடியோ கிரியன் நிறுவனத்தாருக்கும், கார்த்திக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் சடனாக தான் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப நல்ல கேரக்டராக இருந்துச்சு. ரெண்டாவது அந்த லாங்குவேஜ், அந்த ஸ்லாங்கு, பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக அந்த படத்தில் ரொம்ப வியந்தது வந்து, இப்போ டப்பிங் இப்போ தான் முடிஞ்சது, கார்த்திக் சாரோட அந்த பாடி லாங்குவேஜ், அவரோட லாங்குவேஜ் மொழி. எனக்கு என்னென்னா, அவர் கோயம்புத்தூர்காரங்க, சார் வீட்டில் சிவகுமார் சாரும் சாரோட அம்மா அவங்களாம் கொங்கு தமிழ் தான் பேசுவாங்க பெரும்பாலும். பெரும்பாலும் அவங்க போக்குவரத்து கோயம்புத்தூர் அப்படி தான் இருக்கும். அவர் எப்படி இந்த ராமநாதபுரத்து தமிழை இவ்வளவு தெல்ல தெளிவாக இவ்வளோ அழகாக பேசியிருக்காருன்னு ரொம்ப எனக்கு அதிசயமாக இருந்தது. ஒரிஜினல் ராமநாதபுரத்துக்காரன், ஒரிஜினல் முதுகுளத்துக்காரன் எப்படி பேசியிருப்பானோ அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசியிருக்காரு. ரெண்டாவது, இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது படத்தோட டோட்டல் ஷூட்டிங் நாளில் வந்து 14 வந்து சீன்ஸ் எடுத்தாங்க, 14 கிளைமேக்ஸ் மட்டும் எடுத்தாங்க. அது காரணம், முக்கியமான காரணம் மழை. அந்த சிறுவலிபுத்தூர் ராஜபாளையம் பகுதியில் அந்த காட்டுக்குள்ளே கிளைமேக்ஸ் பண்ணும்போது ஸ்டார்ட் கேமரா அப்படின்னோடனே கேமரா ஆன் பண்ணுறாரு அவளுடைய வேல்ராஜ் சார், மழை வந்துடும். அந்த மாதிரி மழை ரொம்ப சஃபர் பண்ணி சின்ன சின்னதாக எடுத்து எடுத்து அப்புறமா நிறைய இடங்களில் மேட்ச் பண்ணி கிளைமேக்ஸ் ரொம்ப அற்புதமாக பெரிய லெவலில் வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தில் வந்து நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலே ஒரு பெரிய பெருமை. அந்தளவுக்கு இன்றைக்கி சினிமா வந்து டோட்டலாக அவங்க பிடிச்சிருக்காங்க. அது காரணம் முக்கியமாக ஞானவேல் சாரோட கடின உழைப்பு, அவரோட அணுகுமுறை, அவங்க கொடுத்துருக்கிற படங்கள், வெற்றி படங்கள் இதெல்லாம். சமீபத்தில் தான் நேற்று கூட செய்தி படித்தேன், ஓகே கண்மணி மணிரத்னம் சார் படத்தை தமிழ்நாடு முழுக்க அவங்க வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பர்டிகுலராக ஜிவிபி மியூசிக் டைரக்டர், அப்படியே நாதஸ்வரமும் தவிலும் முழங்குது, நேட்டிவிட்டி மியூசிக் அள்ளி அடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, வாழ்த்துக்கள் ஜிவிபி. ஒரு படத்தை ஜிவிபிக்கு அப்பாவை நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன், அவருக்கே தெரியாதுன்னா நான் காம்பினேஷன் நடிக்கலை.
அப்புறம் ராஜ்கிரண் சாரோட பெர்ஃபார்மன்ஸு, நான் சாரோட சிஷியன், நான் அரண்மனை கிளி படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர், கிளாப் அசிஸ்டன்ட். அதில் இந்த படத்தில் சாரோட ஒரு காம்பினேஷனில் ஒரு சீன் கிடச்சிது, ரொம்ப நல்ல சீன். சாரை எதிர்த்து பேசுகிற மாதிரி, மிரட்டிட்டு போகிற மாதிரி, எனக்கு நடிகருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ட்ட மன்னிப்பு கட்டுக்கிட்டேன். சார் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் சாரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து தவமே தவம் இருந்த காலத்திலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும், சார் இந்த படத்துக்கு நீங்கள் தேசிய விருது வாங்குவீங்க, தேசிய விருது வாங்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். அது அப்படி அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. கண்டிப்பாக கொம்பன் படத்தில் ராஜ்கிரண் சார் தேசிய விருது வாங்குவார், கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த அந்த கதாபாத்திரமாக அந்த முத்தையாங்கிற கேரக்டரை, டைரக்டரோட கேரக்டர் பேரில் தான் நடிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக வாழ்ந்துருக்கிறாரு. படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே ஆர்ட் டைரக்டர் ஒரு நம்ம வீரசமர் வந்து இதில் நடிச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் வேலையும் பார்த்துட்டு நடிச்சுட்டு இருந்தார், அந்த அளவுக்கு பண்ணார். இன்றைக்கி வேல்ராஜ் சாரை பற்றி சொல்கிறோம்னா, இன்றைக்கி பேப்பர் நியூஸ் பேப்பரை இப்போ பேப்பரை ஆட திறந்து வச்சுட்டு கண்ணை முடிச்சு ஏதோ ஒரு டிசைனை தொட்டோம்னாக்கா அதில் வந்து வேல்ராஜ் சார் பேர் தான் சினிமாட்டோகிராஃபின்னு இருக்குது. அந்தளவுக்கு எப்படி தான் இவ்வளோ படங்கள் பண்ணுறாரோன்னு தெரியல எனக்கு. எப்படி அவர் ரெண்டு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறாரு, இவ்வளோ படங்கள் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு படத்துலையும் அவர் தனியாக ஒரு முத்திரை பதிச்சிட்ருக்காரு சினிமாட்டோகிராஃபியில். அப்புறம் இந்த படத்தில் புதுசாக வந்து ரெண்டு கவிஞர்கள் அறிமுகமாயிருக்காங்க. அவங்க வாலி சார் மாதிரி, வைரமுத்து சார் மாதிரி மிகப்பெரிய கவிஞர்களாக வளரணும்னு வளர்த்துறோம். இந்த படம் முத்தையாவுக்கு வந்து மிகப்பெரிய கடின உழைப்பாளி. நான் டைரக்டரை வந்து பெரிய லெவலில் நான் பாராட்டணும். ஏன்னா அவரோட எனர்ஜி ஒரு நாள் கூட குறைஞ்சதில்லை. ஒரு நாள் கூட அவர் வந்து உட்காந்து ரிலாக்ஸாக உட்காந்ததில்லை. சேரில் உட்காந்து நான் பார்த்ததில்லை. அவர் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டு இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அந்த அந்த எனர்ஜி குறையாமல் வேலை செஞ்சாப்பில் அவர் கூட ஒர்க் பண்ண அத்தனை உதவி இயக்குநர்கள் எல்லாருக்கும், பர்டிகுலராக அந்த ப்ரொடக்ஷனை வந்து ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாங்க. ராமநாதபுரத்தில் வந்து நம்ம சங்கர், அவங்க சிராஜ், இவங்கெல்லாம், ராஜாராமனெல்லாம், அவங்களுக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். கொம்பன் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும், எல்லாவும் சந்தேகம் இல்லை. பயங்கரமான ஒரு நேட்டிவிட்டி படம், டுதக்கோ ஒரு நேட்டிவிட்டி இறங்கியிருக்காரு. அது ஆணிவேர்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு மரத்தோட ஆணிவேர் அந்த மாதிரி இறங்கியிருக்காரு. அந்த லொக்கேஷன் ஆகட்டும், அந்த மக்கள் நடிச்சிருக்கிற முகங்கள் எல்லாருமே வந்து அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. பர்டிகுலராக அதில் வந்து சூப்பர் சூப்பர் ஐயன் மாஸ்டர் வந்து ஒரு மெயின் ரோல் பண்ணியிருக்காரு, ஒரு வில்லனாக பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்தில். அவரோட முகம் வந்து பார்த்தாலே பயமாக இருக்குது ஸ்க்ரீனில் பார்த்தாக்க. ஸோ வழக்கம்போல் பத்திரிகை நண்பர்கள் வந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் போஸ்டப் பண்ணி வெற்றி படமாக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் என்னை கலை இயக்குனராக வாய்ப்பு கொடுத்ததற்கு டைரக்டர் அண்ணன் முத்தையண்ணன் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் எனது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வளோ பெரிய படத்தில் நான் கலை இயக்குனராக பணி வந்ததற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தை பற்றி சுருக்கமாக சொல்லணும்னா, ரஜினி சாருக்கு எப்படி ஒரு எஜமான் படம் அமைஞ்சதோ, கமல் சாருக்கு எப்படி ஒரு தேவர் மகன் படம் அமைஞ்சதோ, விஜயகாந்த் சாருக்கு எப்படி ஒரு சின்ன கவுண்டர் அமைஞ்சதோ, அதேமாதிரி கார்த்தி சாருக்கு கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கும். அவர் இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பரிணாமத்தை அடைவார். நான் பார்த்த அளவுக்கு அவர் இப்போ ரெண்டாவது பரிணாமத்திற்கு, நாங்கள் மணிரத்னம் சார் படத்தில் நான் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போது அவரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள்லாம் உதவி, நான் ஆட் டைரக்டர் சாபு சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் மணிரத்னம் சார்கிட்ட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக பார்க்கும்போது நான் ரெண்டாவது பரிணாமம் பார்த்தேன். இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு பரிணாமத்தில் இருப்பார். இந்த படத்துக்கு அப்புறம் இயக்குனர் அவர்களும் இன்னொரு பரிணாமத்தை அடைவார். இந்த ஆண்டுகளில் ரிலீஸ் ஆகும் முக்கிய படங்க வரிசையில் முதல் இடத்தில் இந்த படம் அமையும். எனக்கு கேமரான அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ரொம்ப அவர் வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார், என்னை நடிச்சிருக்காரு வேறு சொல்லிட்டேன். என்ன கேரக்டர் பண்ணியிருக்குன்னு இன்றைக்கி வரைக்கும் நானே கண்டுபிடிக்க முடியல. என்ன நானும் நைட்டெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், அது என்ன கேரக்டர்னு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண உதவிக்கிணறுலாம் கேட்டேன், அவங்களும் இருங்க படம் ரிலீஸ் ஆகிட்டுருந்தோம். நானும் நைஸாக தனியாவெல்லாம் கூப்பிட்டு கேட்டேன், அது என்னங்க கேரக்டர், இரு படம் வந்தோன்னு. அது அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு எனக்கு இயக்குனருக்கும் நன்றி. கண்டிப்பாக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படம் அமையும். பேச வாய்ப்பு வந்ததுக்கு நன்றி. இறைவன் அருளால் இந்த கொம்பன் படத்தை போன்ற ஒரு நல்ல படத்தில் நான் பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கதாநாயகன் தம்பி கார்த்திக், அது மட்டுமல்லாமல் என் மருமகன் கார்த்திக் அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டுடியோகுரியின் தயாரிப்பாளர்கள் ஞானவேல் ராஜா, என் நன்றிக்குரியவர்கள். ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் சரியான கதாபாத்திரம் அமைஞ்சால் தான் அவங்க பேர் வாங்க முடியும். அப்படி ஒரு கதாபாத்திரத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க இயக்குனர் முத்தையாவுக்கு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி எனக்கு நல்ல வேலை செய்கிறதுக்கு, ஒரு பேர் வாங்கிறதுக்கு,
எனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக. எல்லா தகப்பனுக்குள்ளேயும் பொம்பளை பிள்ளையை பெற்ற எல்லா தகப்பனுக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டாலே துக்கம் சாதிக்க மாதிரி விசாரிப்பாங்க, ஏன்னா பொம்பளை பிள்ளையாம ஏன்னா அதை கட்டி கொடுக்கணுமே, அது பண்ணணுமே, இது பண்ணணுமேனு சொல்லி அப்படி உள்ள சமுதாயம். அப்படி பொம்பளை பிள்ளையை பெற்றவன் அதை வளர்த்து ஆளாக்கி பொத்தி பொத்தி பாதுகாத்து பிள்ளையை படிக்க வச்சு அறிவு கொடுத்து பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து அதை இன்னொருத்தங்கூட நம்பி வாழ அனுப்பும் பொழுது அவன் மனசுக்குள்ளே எவ்வளோலாம் பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். எல்லா பொண்ணை பெற்ற எல்லா தகப்பமார்களும் அனுபவிச்சிருக்கிற விஷயம் இது. ஆனால் இது பெருசாக படங்களை எடுத்து சொல்லப்படலை. எடுத்து சொல்லும் பொழுது தான் ஒவ்வொரு தகப்பனும் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எவ்வளவு பதட்டப்படுறான், எவ்வளவு வேதனைப்படுறான். அந்த பொண்ணு போய் புருஷனோட நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கும், இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கவலை, நல்லா தான் வாழுதா இல்லை நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்காக நல்லா வாழ்கிற மாதிரி காட்டிக்குதா, உள்ள பிரச்சனை இருக்குமோ, மாப்பிள்ளை நல்லா தான் பார்த்துக்கிறாரா இல்லை சரியாக பார்த்துக்கலையா இப்படின்னு. அந்த பொண்ணு குழந்தை பிறந்து அது பெரிய பிள்ளையாகி அதுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இந்த தகப்பனுக்கு அந்த மாலை பற்றிய கவலை இருந்துகிட்டு தான் இருக்கும். இதுதான் பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனுடைய மனநிலைமை. அப்படி ஒரு மனநிலைமையை எடுத்து காட்டி அதன் மூலமாக யாரோ ஒருத்தருக்கு, யாரோ ஒரு மருமகனுக்கு, ஆயிரத்தில் ஒரு ரெண்டு மருமகனுக்கு, நம்ம மாமாவை இப்படி பார்த்துக்கணும், நம்ம பொஞ்சாவை இப்படி பார்த்துக்கணும், அது மாமாவை தவிக்க விடாமல் காப்பாற்றணும் அப்படின்னு யாராவது ஒரு படம் பார்க்குற ஆயிரம் மருமகன் ரெண்டு மருமகன் நினச்சா போதும், அது தம்பி கார்த்தியும் முத்தையாவும் ஞானவேல் ராஜாவும் நானும் இதுக்காக உழைச்ச டெக்னீஷியன் அத்தனை பேரும் எல்லா நடிகர்களும் எல்லாருக்கும் மனசு நிம்மதி ஒரு ஒரு திருப்தி கொடுக்குற விஷயமா இருக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் இன்றைக்கி. இதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லாருக்கும் வெற்றியை சேர்த்து தர வேண்டியது உங்கள் கடமைன்னு உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வீதி நாடகத்தில் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதை அப்படியே மனப்படம் பண்ணி அப்படியே ஒப்பிக்கிறது மாதிரி அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு போயிடுவோம். ஒரு மேடையில் இதுதான் முத முத ஒரு பப்ளிக்கில் உட்காந்து பேசுகிறது, இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை. அதே மாதிரிக்கும் இந்த படம் எனக்கு முதற் படம். நான் பரம்புடியில் வந்து நடுவர்களுக்கு ஆள் தேர்வு பண்ணார், அப்போ டிவியில் விளம்பரம் ஓடிச்சு இந்த மாதிரி பரம்புள்ள ஆள் தேர்வு பண்ணுறாங்க அப்படின்னு. நம்பிக்கை இல்லை, ஏன்னா ஏற்கனவே பரம்புள்ள இதே மாதிரிக்கு ரெண்டு படத்துக்கு நான் போயிருக்கேன். அதே மாதிரிக்கு போயிட்டு அந்த மாதிரி பாட்டுலாம் காமிச்சா நான் நல்லா இருக்குங்க, அருமையான வாய்ஸாக இருக்குது, நல்லா லிரிக் நல்லா பண்ணியிருக்குங்க, கண்டிஷன் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து மறுபடியும் போன வரோம், ஸ்டில்ல பார்த்தோம் நீங்கள் விஜயகாந்த் மாதிரி இருக்கீங்க, உங்களை நடிக்கிறதுக்கு நாங்கள் பயன்படுத்தலாமல் இருக்கிறோம், அதனால் வந்து ஹீரோ இன்னைக்கு அண்ணனை உங்களை போட்டு வந்து படம் புள்ளோ கதை புள்ளவோ உங்களை சுற்றி வரும், அதனால் ஒரு 50,000 ரூபா உங்களை மூலமாக நான் கேட்குறேன், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா படம் ஃபுல்லாகவே நீங்கள் தான் அப்படின்னு மாதிரிக்கு ஃபோன் வரும். அப்போ நான் சொல்லுவேன், நான் நிறைய மேடை கட்சியில் பாடியிருக்கிறேன், வீடு நல்லா பண்ணியிருந்தேன், காசு வாங்கிதான் பழக்கம், யாருக்கு நான் காசு கொடுத்த பழக்கம் இல்லை, அதனால் சும்மா நடிக்க சொன்னால் கூட நான் நடித்து கொடுத்துருவேன், காசு கொடுத்து கிடைக்கிறேன் அவ்வளோ திறமையும் எனக்கிட்ட இல்லை, அவ்வளோ நடிக்கக்கூடிய திறமையும் கிடையாது, பணம் கொடுக்கக்கூடிய அளவும் கிடையாது எனக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி நிறைய நடந்தது. அது மாதிரி இப்போ பரம்புள்ள இந்த மாதிரி ஆள் தேர்வு பண்ணுறேன்னு சொல்லும்போது தான் இந்த டிவியில் விளம்பரம் போகும்போதே கொஞ்சம் அதிகா பட்டுக்கிட்டு பெருசுப்படுத்தலைண்ணா. அதுக்கு பொறுத்தாலும் ஒருத்தர் வந்து ஏஜென்ட் அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பரம்புள்ளியில் இருக்குங்க வாங்க அப்படின்னு சொன்னார். அப்போவும் நான் நம்பிக்கைப்படலை. இது இடையில வந்து இந்த படத்தில் அவரும் ஆக்ட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன், கந்தசாமி சார்னு சொல்லிட்டு அவர் வந்து நாங்களாம் வீதி நடனம் பண்ணல, அவரோட வீதி நடக கலைஞர் அவர் குழுவெல்லாம் பண்ணியிருக்கிறோம், அவர் வர்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், சரி அவரை பிடிச்சோம்னா உள்ள எப்படியும் போயிடலாமே, ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச பொறுத்தால பரம்புடி போனோம். அது போய் பார்த்தா நிறைய பேர் நடிச்சு காமிச்சாங்க, நம்ம என்னத்தை பண்ண போகிறோம். அப்புறம் கடைசியில் ஒரு யோசனை வச்சு நம்ம பாடி காமிச்சாங்க, நம்ம வந்து மேடை பாடகர் பாடுவோமே நடிக்கிறத பாடி காம்பா அப்படின்னு சொல்லிட்டு சார்கிட்ட வந்தேன், சார் நான் வீதி நாடகம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நடிக்கவும் செய்வேன், இதே மாதிரிக்கு பாட்டுலாம் நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்கேன் சார், இந்த மாதிரி கச்சேரிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீங்கள் நடிக்க வேணா பாடி காமிங்க அப்படின்னாரு. சரி சார்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு பல்லவியை பாடி காமிச்சேன். சாருக்கு வந்து இப்போ இந்த படத்தில் வந்த அது கருப்பு நிறத்தலகி இந்த பாட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, இதை ஃபுல்லாக பாடுங்களே அப்படின்னாரு. ஃபுல்லாக பாடுங்க சொல்லும்போது எனக்கு சந்தேகம், நம்ம அறிமுகம் இல்லை,
சரி ஃபுல்லாக பாடிட்டு பதிவு போட்டு அவங்க பண்ணிட்டு நம்ம பேரை போட போயிட்டா. அதனால நான் நினைச்சுக்கிட்டு சார் எனக்கு ஃபுல்லா தெரியாது, அந்த பல்லையை மட்டும் பாடுற அப்படின்னு சொல்லிட்டு பாடி காமிச்சேன். இல்லை யோசனை பண்ணி எழுதி பாடுங்கல்ல, நல்லா இருக்க பாடுங்கல்ல அப்படின்னாரு. சரி சார் நான் யோசனை பண்ணி எழுதி வரேன் சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கெல்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் சரி நம்ம சொல்லிவிட்டேங்க. அப்புறம் எழுத மறந்துட்டு போனவன வேணும்ல பண்ற அப்படின்னு மாதிரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுத மறுக்கி போய் எல்லாத்தையும் எழுதுனேன். இருந்தாலும் ஏன் நம்ம மறைக்கணும், உண்மையை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் இந்த மார்க்கு ஏற்கனவே எல்லாம் மறுக்கு போயிருக்கேன், ஆனால் வெளியே வரவே கிடையாது. அதனால ஒரு சந்தேகம் சார், பாட்டு எனக்கு தெரியும் சார் ஃபுல்லாக அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நீங்கள் கேஸ் போட்டுக்கலாமே, அந்த திறமை என்கிட்ட இல்லை சார் அப்படின். அப்போ சொன்னாங்க, கம்பெனி பெரிய கம்பெனி, நடிகர்லாம் பெரிய பெரிய நடிகர்கள், உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, நான் தான் சின்னவன், அதனால யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, தைரியமாக பண்ணுங்க. அப்படியே ஒரு பாட்டு போனால் தான் என்னங்க, நான் 10 பேருக்கு முன்னாடி இது என் பாட்டு நீ சொல்லிட்டு தரலாம்ல, நீ சொல்லி அப்படின்னா. அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இப்படி, நான் வெளியில் வந்து உட்கார்ந்தேன் யோசனை பண்ணிட்டே இருந்தேன், எனக்கு ஏதோ ஒரு கிளிக் ஆகுன மாதிரியே இருந்துச்சு. ஏன் 10 பாட்டில் நம்ம ஏன்னா இந்த இதை ஒரு 100 மேடையிலாச்சும் நான் பாடியிருப்பேன் அந்த பாட்டை. அப்போ என்னுடைய கலைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பூரா தெரியும், நான் போனாண்டா இது என் பாட்டு என் பாட்டு அப்படியாச்சும் நம்ம சொல்லுவோம், வந்தால் சந்தோஷம் வரல அப்படின்னா இது என் பாட்டு என் பாட்டு அப்படின்னு 10 பேருக்கு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துருச்சு. அப்புறம் சார்கிட்ட போய் சொன்ன சார் நான் பாட்டு காமிக்கிறேன், சரி பாடுங்க ஃபுல்லாக பாடினேன், ஓகே நல்லா இருக்குது கண்டிஷனாக உங்கள் பாட்டை பயன்படுத்தும், நீங்களும் படத்தில் நடிக்கிறிய அப்படின்னு பண்ணி சொல்லி அனுப்பிவிட்டார். ஒரு வாரத்துக்கு படத்தில் ஒன்றத்தையும் காணாம் அவ்வளோதான் இருக்கு, இது 10/11 அப்படின்னு நானும் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன். திடீர்னு போன் வந்தது, நீங்கள் பரம்பு குடிக்க வாங்க அப்படின்னு. சார் போனை பார்த்தான், சார் உங்கள் இதை பயன்படுத்த மாதிரி இருக்குது, நீங்களும் ஆக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 நாள் வந்து ஷூட் பண்ணையில் க்ரௌடில் விட்டார். எனக்கு சங்கடமாக இருந்துச்சு, என்னடா க்ரௌடில் விட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒன்று பாட்டுக்காச்சும் பயன்படுத்தணும் இல்லைன்னா மூஞ்சியாச்சும் காமிக்கணும், ரெண்டுமே இல்லை க்ரௌடுக்குள்ளே இருக்கிறேன், கேட்க பயம், எப்படி நம்ம வந்து சார் என்ன மூஞ்சை காமிக்க அப்படின்னு சொன்னோன்னா எப்படி, இதனால பயமாக தான் இருந்தது. சரி என்னாக நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த ஷூட்டிங் எடுத்துருவோம் ஆஃப் பண்ணாடு ஒன்னி அது கருப்பு நிறத்தலகி ஓட்டத்து செதப்பலகி சில்லறைய செதறி தண்டி ஓ சிரிப்பு சில்லறைய செதறி தண்டி ஓ குங்கும ஓட்டத்தவற்று கூடுங்க சிரிக்கையில் எதிர்கட்டு துடுக்கிதடி அதை பார்த்து என் மனசு தவிக்கிதடி ஓ உதத்துக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி ஓ உதத்துக்கு சொந்தக்காரடி நான் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கடி ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். அது இந்த பாட்டு வந்து எப்படி அப்படின்னா, வீதி நாடகம் பண்ண இல்ல எங்களோட நடிக்கிற பொண்ணுங்க, நீங்கள் தான் நிறைய பாட்டு எழுதுறீங்களே என்ன வர்ணிச்சு பாடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லுச்சு அந்த பொண்ணு கருப்பு, அப்படி உட்காரமானு சொல்லிட்டு இது அந்த பாட்டு எழுதுனேன், அதை அப்படியே வர்ணிச்சு எழுதுனேன். இதை பார்த்துக்கிட்டு இருந்த இன்னொரு பொண்ணு, அது நல்ல கலரான பொண்ணு, அது மட்டும்தான் பாடுவில்ல நான் பார்க்கல அழகா இல்லையா, என்னையும் என்னையும் வச்சு பாருங்களே அப்படின்னு சொல்லிச்சு. அடி சிவப்பு கலரு சீமாட்டி பொண்ணு சுண்டியிலுக்குதடி உன்னோட கண்ணு சேர்த்திடலாம் உன்னோட ஒண்ணு நீ சேரா கட்டின மண்ணோட மண்ணு அடி அத்த மகளே அள்ளிக்கொடிய ஆசை ரோசாவே உன சுத்தி வரணும் தொட்டு பேசணும் தொங்கும் தோட்டமே அடி மல்லிகை பூவே மறிக்கொழுந்த மனக்கு சந்தனமே உன்னை அள்ளி எடுத்து அணைக்க சொல்லி ஆசை துடிக்குது சிகப்பு கலர் சீமாட்டி பொண்ணு சுண்டி இழுக்குதடி உன்னோட கண்ணு சேர்ந்துடலாம் உன்னோட ஒண்ணு நீ சேரா கட்டின மண்ணோட மண்ணு. உனக்கு ரொம்ப